ஹலோ காய்ஸ், அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கேரளாவில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது ரெட் அலர்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அலர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு டேஞ்சருக்கான அலர்ட்டு, பொதுவாக வந்து வார் நடக்கிறப்போ இல்லைன்னா தீவிரவாதிகள் வந்து ஊடுருவினப்போ அந்த மாதிரி எனிமீஸ் வந்து அட்டாக் பண்ணுறப்போ தான் இந்த மாதிரி ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து கேரளாவில் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய மழை பெஞ்சு வெள்ளத்தினால வந்து ஒரு டிசாஸ்டர் சுச்சுவேஷனில் கேரளா இருக்குது. 25 மேற்பட்ட டேம் வந்து திறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 324 நேற்று வந்து டெத் கவுண்ட் வந்து சொன்னாங்க, இப்போ அதிகமாக இருக்கலாம். ஐ திங்க் ஸோ ஒரு ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இருக்குது கேரளா. இதுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணலாம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே வந்து ஃபண்டு ஏன்னா நிறைய பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி வந்து அங்கே சென்ட் பண்ணுறாங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் டிஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபண்ட் மூலமா அனுப்பலாம். அதாவது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து நான் அனுப்புனேன். உங்களால் எவ்வளோ முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து அனுப்புங்க. அது எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டொனேட் பண்ணலாம். எது மூலியமானாலும் டொனேட் பண்ணலாம். பேடிஎம் இல்லைனா ஃபோன்பே இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப் மூலியமாகவும் டொனேட் பண்ணலாம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யணும். ஓகேங்க, இந்த மாதிரி கேரளா கர்நாடகா ஃபுல்லாக மழை பெஞ்சிருச்சு. அவங்களும் தண்ணி திறந்து விட்டாங்க. தண்ணி அங்கே பேர தண்ணியெல்லாம் இங்கே தான் வருது. அதாவது காவிரி வந்து ஒரு வெள்ளப்பெருக்கா ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த காவிரி வெள்ளப்பெருக்கா ஓடுறப்போ சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே தெரில. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த தண்ணி எல்லாமே கடலில் போய் வீணாக தான் கிடக்குது. இப்போ வந்து காவிரியில் தண்ணி இருக்குங்க. காவிரியில் தண்ணி இல்லாதப்போ ஆக்சுவலாக சொல்லப்போனால் சம்மர் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை நமக்கு. அப்போ வந்து கர்நாடகாவிலேருந்து தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம். தப்பு வந்து அவங்ககிட்ட மட்டும் இல்லைங்க, நம்மகிட்டையும் தான் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக பொறுப்பாக நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சுருந்தோம்னா இவ்வளோ வந்து நமக்கு தண்ணிக்கு அவதிப்பட தேவையே இல்லை. நம்மளே வந்து தண்ணி நமக்கான சஃபிஷியன்ட் வாட்டரை வந்து நம்ம வந்து சேமித்து வச்சுக்க முடியும். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அணை தான் கட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு டேம் கட்டுறதுக்கு நிறைய டோப்போகிராஃபிக்கல் நீட்ஸ் இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் நிறைய நீட் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் கட்ட முடியும். ஆனால் நம்மளால் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குளங்கள் அப்புறம் ஏரிகளை வந்து தூர் வர்றது, க்ளீன் பண்ணி அதில் தண்ணியை வந்து நம்மளால் சேமித்து வச்சுருந்தோம்னா நிறையாவே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது சரி இல்லைன்னா மழை பெய்யும்போது சரி, இதை வந்து நம்ம குளங்கள் ஏரிகளெலாம் தூர்வாரி அதில் தண்ணி சேமித்து வச்சுருந்தோம்னா அதை நம்ம விளை நிலங்களுக்கும் சரி மற்ற யூஸ்க்கும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா? சும்மா குளங்களே ஏரியும் வந்து நம்ம தூர்வாரி வச்சா நமக்கு அவ்வளோ வாட்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. அரியலூர் மாவட்டத்தில் திருமலைப்பாடியில் கண்டிரா தீர்த்த ஏரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரி இருக்குது. இந்த ஏரியோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 TMC வாட்டர் வந்து இதில் சேமித்து வைக்க முடியும். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 460 acres இருக்குது. ரொம்ப பெரிய ஏரியா ஆக்சுவலாக. இந்த ஏரி வந்து யார் வந்து தோண்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிரா தீர்த்த சோழன் அப்படிங்கிற ஒரு சோழன் வந்து 1600 அதாவது தஞ்சை பெரிய கோயிலெலாம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த வந்து இந்த ஏரியை தோண்டினான். அவர் தோன்றினால தான் இந்த ஏரிக்கு வந்து கண்டிரா தீர்த்த ஏரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியை சரியாக பராமரிக்காமல் ரொம்ப நாளாக தூர் வராமல் பல வருடங்களாக தூர் வரவே இல்லை. இந்த மாதிரி ரொம்ப பராமரிக்காமல் விட்டதுனால இப்போ 1 TMC தண்ணி கூட வந்து அதை சேமித்து வைக்க முடியலைங்க. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க டிஎம்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, டிஎம்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டிஎம்சி அப்படிங்கிறது 2800 கோடி லிட்டர் வாட்டர் வந்து ஒரு டிஎம்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 TMC அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு. இந்த ஏரியை வந்து கரெக்டாக தூர்வாரி மெயின்டைன் பண்ணியிருந்தா அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களில் 25,000 acres விளை நிலங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பயிரிடறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த வாட்டர். அதாவது 25,000 acres ரொம்ப பெரிய குவான்டிட்டி ஆக்சுவலாக. பட் இந்த ஏரியா வந்து யாருமே பராமரிக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ வந்து 2 நாள் மணி மழையெல்லாம் பெஞ்சு வந்து நிறைய தண்ணி வந்து இல்லையா, அப்போ வந்து தண்ணி ஃபில் ஆகும்போது அந்த ஷட்டர் இருக்கும் இல்லையா, ஏரி திறந்து விடுறது ஷட்டர், அந்த ஷட்டர் வந்து சரியாக பராமரிக்கனால துரு பிடிச்சி உடஞ்சதுனால அங்கேருந்து தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கு, வேஸ்டாகவும் போயிட்டு இருக்கு. அதாவதுங்க, இந்த ஏரியை பற்றி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கூகுளில் கூட போட்டு பார்த்தேங்க, இந்த மாதிரி ஒரு ஏரி இருக்கிறதா தமிழ்நாட்டில் இருக்கிறதா கூட காட்டலங்க கூகுளில். இந்த நிலமையில தான் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரிகளையும் குளங்களையும் நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறையா ஏரிகள் குளங்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணனாலே நமக்கு நிறையா வந்து வாட்டர் வந்து சேமித்து யூஸ் பண்ண முடியுங்க. இதை யார் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், கவர்மெண்ட் தான் ஆக்சுவலாக இதெல்லாம் செய்யணும். அப்படி இல்லைனாலும் நிறைய இயக்கங்கள், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் செய்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கரெக்டான கைடு வச்சு அந்த மாதிரி செய்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தும்னாலே இதை வந்து அவங்க வந்து சுத்தம் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இந்த விஷயம் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது யாருக்குமே தெரியறதில்ல. இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தோம்னா, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி தெரியப்படுத்தினோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த விஷயத்துலேருந்து இறங்குவாங்க. இந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க. குளங்கள் ஏரிங்களை வந்து தூர்வாரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது எப்படியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமலுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி வந்து கேரளாக்கு தரலாம். அது தரத்துக்கான ஒரு லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருப்பேன். அப்புறம் வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.